நமது பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5183. பாடத்தின் தலைப்பு தேவனுடைய பிள்ளைகளின் பிரதான சத்துரு தி ஆர்க் எனிமி ஆஃப் தி பீப்புள் ஆஃப் காட். ஆதார வசனம் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9. புதிய ஏற்பாட்டில் அதிகாரப்பூர்வமான மொழிபெயர்ப்பில் பிசாசு என்ற வார்த்தை அடிக்கடி வந்து அநேக பிசாசுகள் உள்ளன என்ற கருத்தை தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த கருத்து வேத வாக்கியங்களிலிருந்து வந்ததில்லை. புதிய ஏற்பாட்டில் டயமானியன் மற்றும் டயபோலோஸ் என்ற இரு கிரேக்க வார்த்தைகள் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதில் முதல் வார்த்தை துர்தேவதை என்றும் இரண்டாவது வார்த்தை பிசாசு என்றும் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். துர்தேவதைகள் என்பது அசுத்த ஆவிகள், விழுந்து போன தூதர்கள். ஆனால் பிசாசு என்பது சாத்தானை குறிக்கும். சாத்தான் என்றால் எதிராளி, சத்துரு. பிசாசு என்றால் யெகோவாவுக்கும் நீதிக்கும் எதிராளியாகும். சாத்தான் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்துணராதவர்கள் வேத வாக்கியத்தில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மற்றும் நீதிக்கும் எதிராளியாக வர்ணிக்கப்பட்ட மகா பெரிய தீய சக்திக்கு கீழாக வரக்கூடிய ஆபத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை பற்றி கூறி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று சபை எச்சரிக்கிறார். எபேசியர் 6:11-12. மேலும் அவர் ஆகாயத்து அதிகார பிரபு என்றும் குறிப்பிடுகிறார். எபேசியர் 2:2. நாம் உண்மையிலேயே அவனோடு போட்டியிட முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் அவன் மிகவும் வஞ்சகமுள்ளவனும் ஞானமுள்ளவனுமாயிருக்கிறான். உலகத்தில் ஒரு தீய சக்தி தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு சத்தியம், நீதி மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றுக்கு விரோதமாகவும் அது நிமித்தம் தேவனுக்கு விரோதமாகவும் கிரியை செய்து வருகிறது. இந்த சக்தியை ஒரு காலத்தில் பரிசுத்த தூதனாக இருந்த பிசாசாகிய சாத்தான் தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறான் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. அவன் தன் உள்ளத்தில் பெருமையையும் அதிக ஆசையையும் அனுமதித்து தேவனுக்கும் நீதிக்கும் விரோதியானான். 1 யோவான் 3:8. 1 தீமோத்தேயு 3:6. ஏசாயா 14:12-14 முடிய மனுக்குலம் சாத்தானை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் அவர்களை பார்க்க முடியும். மன ஆலோசனைகள் மூலம் அவன் அவர்களை கட்டுப்படுத்த முடியும். அவன் பல்வேறு வழிகளில் தனது சக்தியை அபியாசப்படுத்தி வருகிறான். அவன் பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த வழி மனித ஏஜென்ட்களை பயன்படுத்துவது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை பயன்படுத்துவது ஆகும். வெளிச்சத்திற்கு பதிலாக இருளை வைப்பதே அவனுக்கு பிடித்தமான முறை. அவன் நல்லதை தீயதாகவும் சத்தியத்தை தப்பறையாகவும் சரியானதை தவறு என்றும் தோன்றும்படியாக செய்து அவன் இதை செய்கிறான். சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பரிசுத்த பேதுரு நமது தலைப்பசனத்தில் கூறுகிறார். சிங்கமானது ஓசையின்றி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பாதத்தில் மெத்தை போன்று இருப்பதால் சப்தம் இல்லாமல் அதன் இரையை நெருங்குவதற்கு அதற்கு வசதியாக இருக்கிறது. சிங்கமானது இரைக்காக கிளர்ந்தெழும்பும் போது மிகுந்த சப்தத்துடன் கர்ஜித்து அதன் இரைகளை பயத்தில் ஸ்தம்பிக்க செய்து இப்படியாக அதை பிடிக்கிறது. சபையின் எதிராளியாகிய சாத்தான் பலமுள்ளவனாகவும் சிங்கத்தை போலவும் ஜாக்கிரதை மற்றும் விழிப்புள்ளவனாகவும் இருக்கிறான். அப்போஸ்தலர் பவுல் அறிவிப்பது போல எந்த சந்தர்ப்பத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்த சாத்தான் விரும்புகிறான். நம்மை விழுங்குவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாலும் கர்ஜனையுடன் நம்மை அவன் நெருங்குவதில்லை. அவன் நம்மை விழுங்குவதற்கு மேற்கொள்வதற்கு
நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்குவதற்கு, குறிப்பாக தேவன் பேரில் உள்ள நமது விசுவாசத்தை அழிப்பதற்கு எதிர்பாராத இடத்திலும் நேரத்திலும் ஓசையின்றி நம்மிடம் வருகிறான். சிங்கத்தின் காலடி ஓசையை கண்டுபிடிக்க பயிற்சி பெற்ற காதுகளை உடையவர்கள் அதன் காலடி சத்தத்தை கேட்பார்கள். அதில் பழக்கப்படாதவர்கள் அதன் லேசான சத்தத்தை கேட்க மாட்டார்கள். ஆகையால் தேவனால் காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தரின் சித்தத்துக்கு கீழ்ப்படிதலும் அர்ப்பணமும் ஆகிய கண்ணுக்கு கலிக்கம் போடப்பட்டவர்களும் ஆகிய நாம் நமது பிரதான சத்துரு நம்மை நெருங்குவதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொண்டு எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் வழங்குகிற சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தி அவரது பலத்தில் நாம் நிற்போமாக. சத்துருவானவனின் தந்திரமான தாக்குதல்களை மனித பிரதிநிதிகள் மூலம் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் காண்பிக்கிறார். சாத்தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் இருதயங்களில் கிரியை நடப்பிக்கிறான். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அதிக கனத்துக்குரியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் நெருக்கமாக அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்துருவானவனுக்கு அதிகமான ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், சாத்தான் தன்னை ஒளியின் தூதனாக காண்பித்துக் கொள்ளுகிறான், இருளின் தூதனாக அல்ல. ஏனெனில் தப்பறையும் பாவமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை எதிர்க்கும் என்பதை அவன் அறிவான். எபேசியர் 2:2, 2 Corinthians 4:4, 2 Corinthians 11:14-15 Hebrews 6:11-12 தேவன் தேடி அழைக்கிறவர்களுக்கு எதிராக சாத்தான் பல்வேறு முறைமைகளை பயன்படுத்துகிறான். ஒளியின் தூதனாக தன்னை காண்பித்து அநேக தீமைகளை செய்திருக்கிறான். அவனது தொடர் முயற்சி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்திலிருந்தும் அவர்களது பலியின் உடன்படிக்கைகளிலிருந்தும் வழிவிலக செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சாத்தான் தொடாதபடி தேவன் ஒத்தாசு செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது இது அவரது வழியல்ல என்பதை அவரது கிருபை நமக்கு அறிவிக்கிறது. தேவன் வெளித்தோற்றத்தில் சாத்தான் கர்த்தரையும் அவரது பிள்ளைகளையும் பெரிய வெற்றி கொள்ளும்படி அனுமதிக்கிறார். ஆனால் இது எந்த வகையிலும் யுகங்களின் தெய்வீக திட்டத்தை குறுக்கீடு செய்யாது. இதன் மூலம் தேவன் சாத்தானுக்கும் அவனது தீ செயல்களுக்கும் ஒத்துழைக்கிறார் என்று பொருள்படாது. உண்மையுள்ளவர்கள் மட்டுமே கடைசி வரை விடாமுயற்சியுடன் நடக்கும்படியாக வழியை அந்த அளவுக்கு சுருக்கி அந்த நிலைமைகளை அனுமதித்து தேவன் அவர்களது பிள்ளைகளை சோதிக்கிறார். மற்ற அனைவரும் சீக்கிரத்தில் அல்லது சிறிது தாமதமாகவோ வழிவிலகி போவார்கள். எதிர்த்து நிற்பதற்கான சரியான முறைமை. கிறிஸ்துவனின் போராட்டம் ஒரு விசுவாச போராட்டம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பரிசுத்த யாக்கோபு கூறுகிறார். யாக்கோபு 4:7. இதற்கு சாத்தானை தோல்வியடைய செய்ய நாம் அவனிடம் போரிட முடியும் என்று ஒருவர் நினைப்பாரானால் அவர் அகந்தை உடையவராக இருக்க வேண்டும், அல்லது தனது திறமையை உயர்வாகவும் சாத்தானின் திறமையை குறைவாகவும் மதிப்பிடக்கூடியவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு சண்டையிலும் நிச்சயமாக சாத்தானே ஜெயம் கொள்வான். குரோதம், பொறாமை, பகைகள், விரோதங்கள் ஆகியவைகளை சாத்தான் ஆதரவு அளித்து மனுக்குலத்தை வழி நடத்த முயற்சிக்கிறான். கலாத்தியர் 5:19-21 முடிய 1 Corinthians 3:8 அவனது முறைமைகள் எல்லாம் வஞ்சகமானது, அவனது யோசனைகள் எல்லாம் தற்பெருமை மற்றும் அகந்தையின் வழியில் வருகின்றன. மனதின் யோசனைகளாகிய உன்னால் செய்ய முடியும், நீ மகா திறமையுள்ளவன், பயப்படாதே, உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை ஜனங்களுக்கு காண்பி போன்றவை அநேகரை விழத்தல்ல வழி நடத்தி இருக்கிறது. ஒளியின் பிள்ளைகளை வஞ்சிக்க சாத்தான் ஒளியின் தூதனாக மாறுகிறான். ஏனெனில் தன்னை பாவத்தின் பிரதிநிதியாக காண்பித்தால் அவர்களை வஞ்சிக்க முடியாது என்பதை அவன் நன்றாக அறிவான். ஆதாமின் விழுகையிலிருந்து
சாத்தான் மனுக்குலத்தை கண்ணியில் சிக்க வைக்க நாடுகிறான். குறிப்பாக கடந்த 18 நூற்றாண்டுகளாக சபையில் தப்பறைகளை புகுத்து தப்பறையான கிறிஸ்தவர்களை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவத்தில் விசுவாச கோட்பாடுகளை உருவாக்குவதில் அதிக வேலைகளை செய்திருந்தான். நம்முடன் பலம் பெறுவதற்கு சாத்தானின் வசீகரிக்கும் விவாதங்களை அனுமதியாமல் சாத்தானை கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்க்க வேண்டும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமது கர்த்தர் மற்றும் அவரது அப்போஸ்தலர்களின் போதனைகளும் நமக்கு இருக்கின்றன. நாம் கர்த்தருடைய வசனங்களை அன்பு செலுத்தினால் அதனால் வழிநடத்தப்பட நாடுவோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான். 1 யோவான் 5:18. நமது கர்த்தரின் வனாந்தர அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு உதாரணத்தை தருகிறது. அவர் சத்துருவுடன் வாக்குவாதம் மற்றும் விவாதம் செய்ய நாடவில்லை. ஆனால் தவறான சிந்தனை அவருக்கு கொடுக்கப்பட்ட போது உடனே அதை எதிர்த்தார். சாத்தான் வேத வசனங்களை நன்றாக அறிந்தவனாக இருந்தான். அவற்றில் சில வசனங்களை நமது கர்த்தரை தவறாக வழிநடத்தி தவறான மார்க்கத்தை எடுக்கும்படி கொடுத்தான். இயேசு பிசாசுவிடம், இது வேத வாக்கியமாக இருப்பதால் நான் முன்னுடைய விவாதத்திற்கு இணங்குகிறேன் என்று கூறவில்லை. மாறாக உடனே அதில் உள்ள கொள்கைகளை சிந்தித்து எங்கே அவன் தவறு செய்கிறான் என்பதை சுட்டி காண்பித்தார். தீர்க்க தரிசனங்கள் தவறாக குறிப்பிடப்பட்ட போது அதனுடைய சரியான அறிக்கையை அவர் கூறினார். இந்த மார்க்கம் பின்பற்றுவதற்கு நமக்கு நல்லதாக இருக்கிறது. சில வேத வாக்கியங்களை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளில் ஒருவரை சாத்தான் விவாதத்திற்கு இழுத்தால் இவரோ அல்லது வேறொரு சகோதரனோ இந்த விவாதத்திற்கு சரியான பொருள் கூறும் வசனத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வந்து கூறப்பட வேண்டும். சாத்தானை எதிர்க்கும்படி வேத வாக்கியம் எனக்கு கூறுகிறது, இதுவே நான் சொல்ல வேண்டிய சரியான மார்க்கமாக இருக்கிறது, நான் புரியாததை விவாதிக்க விரும்பவில்லை என்று அவர் தீர்மானம் செய்ய வேண்டும். இப்படியாக அவர் சத்துருவை எதிர்த்து அவனை கண்டனம் செய்ய வேண்டும். பிசாசுவின் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த பவுல் வலியுறுத்துகிறார். தெய்வீக உதவியின்றி யாரும் சாத்தானை எதிர்கொள்ள முடியாது என்பதை அவரது கூற்று சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான் என்கிற உண்மையை அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். எபேசியர் 6:13-18 முடிய வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நிலைத்து நிற்கும்படியாக யார் முழு சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டிருப்பார்கள் என்ற கேள்வி கேட்கப்படலாம். அதன் பதில் என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனங்களின் காரியங்களை மேற்பார்வையிட்டு தம்மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை பெறும்படி பார்த்து கொள்வார் என்பதாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கியுள்ள சர்வாயுத வர்க்கங்களை போடுவதற்கு பதிலாக தங்களது நேரத்தை வீணாக செலவிடுகிறார்கள். தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறவைகளை பயன்படுத்தாதவர்கள் சத்துருவானவனின் அஸ்திரங்களை எதிர்கொள்ள முடியாது. ஏனெனில் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களை தவிர வேறு யாரும் இந்த தீங்கு நாளில் நிலை நிற்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். இவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி அவர்களுக்கு தேவன் உதவிகளை வழங்குகிறார். அவரை பற்றிய அறிவுக்கு வந்து அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவரது கிருபை போதுமானதாக இருக்கிறது. இந்த கிருபை வேத வாக்கியங்களின் மூலமாக, வாசிப்பதின் மூலமாக, ஒரு ஊழியத்தின் மூலமாக, ஒரு கீர்த்தனை மூலமாக வழங்கப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு சத்தியத்தின் வழியில் கொடுக்கப்படுகிறது. நாம் ஆவியின் பட்டயத்தை இழக்கும் போது தப்பறைக்கு எதிரான பாதுகாப்பை மட்டுமே நாம் இழப்போம். தேவனுடைய ஞானம் மற்றும் அன்பில் நம்பிக்கைக்கான பாடம். நமது ஆதி பெற்றோரின் விழுகையில் சத்துருவானவனின் தாக்கும் முறைமை நன்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயாகிய ஏவாள் தங்களது ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் அந்த கனியை விலக்கி இருக்கிறார் என்று கூறி
சர்வத்தின் மூலம் வந்த யோசனையை எதிர்த்திருக்க வேண்டும். அவள் இப்படியாக சொல்லியிருக்க வேண்டும், இந்த கருத்தை நான் ஏற்க மாட்டேன், ஏனெனில் அப்படி செய்தால் சிருஷ்டிகருக்கு நம்பிக்கை துரோகமானதாக இருக்கும். புசிக்கும்படியான இந்த யோசனை பிதாவாகிய ஆதாமிடம் சொல்லப்பட்ட போது அவருக்கு வந்த யோசனையாவது, நீயும் இந்த உணவில் அவளுடன் பங்கு பெறு, இருவரும் சேர்ந்து சாவதே மேல், ஏனெனில் அவள் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஆதாம் இந்த விஷயத்தில் அறிவை பயன்படுத்தவில்லை. வெற்றிகரமாக அதை செய்வதில் அவருக்கு போதுமான அறிவு இல்லாதிருந்தது. அவர் இப்படியாக கூறியிருக்க வேண்டும், தேவன் அறிவார், அதை ஏற்பாடு செய்தார், அவர் சொல்லியிருப்பது எனக்கு போதுமானது, நான் அவரை நம்பி இருப்பேன், அவரது ஞானம் மற்றும் அன்பின் பலனை நான் நம்பி இருப்பேன். ஆதாம் மற்றும் ஏவாளியின் அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கீழ்ப்படிதலாகும். சில காரியங்களை பற்றி ஆராய்வதற்கு தேவையான அறிவு நமக்கு இல்லாதிருக்கலாம். விவாதத்திற்கான திறமை இன்னும் முழுமையாக அபிவிருத்தி அடையாதிருக்கலாம். அதன் பலனாக தீமையான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் நமது சரியான மறுமொழி, இல்லை எங்களது கர்த்தராகிய தேவன் அதை தொட வேண்டாம், இல்லை என்றால் நாங்கள் மறித்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் என்பதே. தாயாகிய ஏவாள் விவாதத்தை அனுமதித்ததால் இப்படியாக தூண்டப்பட்டால் அவளது தவறிலிருந்தே நாம் பயன்பெற வேண்டும். தேவனிடத்தில் சரியான ஒரு நம்பிக்கையும் நம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அங்கீகரித்தலும் நம்மை உடனே முடிவெடுக்க செய்ய வேண்டும். எந்த மாறுபாடும் அங்கே இருக்கலாகாது, நாம் முடியாது என்று சொல்ல வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.